ஹே காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு நிர்ஃபா ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புதுசான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இஃப்தார் பாக்ஸ் வந்து ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் அப்படின்னாலே நோன்பு மாதத்தில் தான் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து அந்த 4:30 சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இஃப்தார் பாக்ஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. அண்ட் எனக்குமே ரொம்ப நாள் வந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி வந்து வாங்கியாச்சு. அண்ட் நான் வந்து இன்றைக்கி வந்து சீஷல் ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து வாங்கியிருக்கேன். இதோடைய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்தது. அண்ட் பேக்கிங்குமே வந்து ரொம்பவே சூப்பராக குவாலிட்டியாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. எங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட லீக்கேஜ் இல்லாமல் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க இஃப்தார் பாக்ஸில் வந்து 2 dates வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டெசர்ட்ஸில் வந்து குலாப் ஜாமுன் ஒன்றே ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா கோவாவில் வந்து செஞ்சுருக்காங்க போல், சாஃப்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கட் ஃப்ரூட்ஸில் வந்து 2 pineapple, 2 papaya, 2 apple வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஜூஸஸ்க்காக ஃப்ரெஷ் ஜூஸில் கிரேப் ஜூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து நல்லா திக் நல்ல குவாலிட்டியாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது குடிக்கிறதுக்கு, ரெஃப்ரெஷிங்காக. அதுக்கப்புறம் சமோசா அண்ட் தென் அதுக்கப்புறம் வாழைப்பழம் பஜ்ஜி அதுக்கப்புறம் வெங்காயம் பஜ்ஜி வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சூடு வந்து ஆறிடுச்சு. சூடாக சாப்பிட்ருந்தா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் கீமா சமோசா, இதுவும் சூப்பராகவே இருந்தது. அண்ட் தென் வாழைப்பழம் பஜ்ஜியுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த வாழைப்பழம் பஜ்ஜி வந்து நேந்திர பழத்தில் தான் வந்து செய்வாங்க. அண்ட் இது வந்து கேரளாவில் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸானது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பரோட்டா வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல சைஸ் வந்து பெருசாக இருந்தது, சாஃப்டாகவும் இருந்தது. இதுக்கு வந்து சைட் டிஷ்க்கு வந்து மட்டன் கிரேவி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மட்டன் கிரேவி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் குழம்பு டேஸ்டில் வந்து இருந்தது. அண்ட் நானும் வந்து அது மீன் குழம்பு அப்படின்னு தான் நினச்சேன். பட் அதில் வந்து ஒரே ஒரு பெரிய பீஸ் மட்டன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து அது மட்டன் கிரேவி அப்படின்றதே கண்டுபிடிச்சேன். பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அந்த பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்கு. மட்டனுமே வந்து நல்லா சாஃப்டாக நல்லா குக் ஆகி இருந்தது. அண்ட் தென் 1 piece பார்பிக்யூ சிக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பார்பிக்யூ சிக்கன் வந்து கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக கொடுக்காம நல்லா சைஸில் வந்து பெருசாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்குமே வந்து ரொம்பவே டெம்ப்டாக இருந்தது. இந்த பார்பிக்யூட வச்சு சாப்பிட்றதுக்கு மயோனீஸ் அண்ட் தென் பிக்கிள், அதுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு குபோஸ் வந்து நல்லா சாஃப்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் நான் ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சிக்கன் ஹலீம் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது. மேலே கேஷ்யூஸ் அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ்லாம் போட்டுட்டு செம்ம சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதோடைய டெக்ஸ்சர் பார்த்தீங்களே ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது எடுக்கும்போது. அண்ட் இதோடைய டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதில் இருக்கிற இந்த 16 dishesல என்னுடைய மோஸ்ட் பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஹலீம் தான். அண்ட் தென் ஃபிர்னி வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரவா போட்டு செஞ்சுருந்தது. இதுவுமே வந்து டேஸ்ட் நல்லா இருந்தது. அண்ட் தென் அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ் மட்டன் பிரியாணி வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து மட்டன் ஒரே ஒரு மட்டன் பீஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் மசாலா ஸ்மெல்லோடு இருந்தது. எனக்கு வந்து டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் மட்டன் எல்லாமே வந்து நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வந்து குக் ஆகி இருந்தது. அண்ட் தென் ஃபைனலாக வந்து ஷவர்மா வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து மினி ஷவர்மான்னு நினைக்கிறேன். பட் இதோடைய டேஸ்ட்டுமே எனக்கு வந்து அந்தளவுக்கு பிடிக்கலை. பிகாஸ் அதில் வந்து மைனஸே வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் உள்ளே வந்து ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதுவுமே எனக்கு வந்து பிடிக்கலை. ஸோ இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே தான் இருந்தது இந்த இஃப்தார் கிட்டில். அண்ட் இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 599. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய மட்டன் பிரியாணியோடைய ப்ரைஸே பார்த்தீங்கன்னா
350 ருபீஸ் வருது. அண்ட் தென் கிரேப் ஜூஸ், ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ் வருது. அண்ட் தென் ஷவர்மா ரோலோடைய ப்ரைஸ் வந்து 125 ருபீஸ். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 599க்கு 16 டிஷ்ஷஸ் கொடுக்கறது வந்து ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இஃப்தார் கிட் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ப்ரைஸ்க்கு ஒர்த்தா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் வேறு எந்த இஃப்தார் கிட் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஷால்லா அதையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதே மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நேற்று வந்து டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரமபானில் என்னுடைய டே எப்படி போகுது அப்படின்றத வ்ளாக் வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவுமே வந்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.